திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் உள்ளது இந்த பைரவபுரம். அழகிய முகப்புடன் கூடியதாக அமைந்திருக்கிறது ஆலயம். முகப்பிலும் மதிலிலும் பலவித சுதை வடிவங்கள் பளிச்சென்று துலங்குகின்றன. அழிவிடை தாங்கி என்றும் அழிப்படை தாங்கி என்றும் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படும் இந்த கிராமத்துக்கு காஞ்சிபுரத்திலிருந்து வெம்பாக்கம் சென்று அங்கிருந்து ஷேர் ஆட்டோக்கள் மூலமும் செல்லலாம். 14ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்டு வந்த சம்புவராய மன்னரால் தாம் போரில் வெற்றி பெற காரணமான பைரவருக்கு இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது என்கிறது தல வரலாறு. அழிந்து போகும் நிலையிலிருந்த தம் படைகளுக்கு வெற்றி ஏற்படுத்தியதால் இந்த பகுதிக்கு அழிப்படை தாங்கி என்று பெயரிட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆலய முகப்பை தாண்டியதும் பலிபீடம் நந்தி என காண்கிறோம். வினைகள் அனைத்தையும் போக்கும் வேழமுகன் தனிச்சந்நிதி கொண்டிருக்கிறார். அழகான முகப்பு மண்டபத்துடன் அமைந்திருக்கிறது ஆலயம். அதன் கீழே மூலஸ்தானத்தில் உடுக்கை, பாசம், சூலம், கிண்ணம் தாங்கிய 4 கரத்தினராக நின்ற கோலத்தில் தரிசனம் அளிக்கிறார் பைரவர். அபிஷேகம் ஆரம்பமாகிறது. பைரவர் வழிபாடு எண்ணிய பலன்கள் அனைத்தையும் கொடுக்க வல்லது. பிரார்த்தனை எதுவானாலும் அதற்குரிய நாளை அறிந்து உரிய முறையில் வழிபட்டால் நிச்சயமாக பலனை பெற முடியும். மிளகை ஒரு துணியில் கட்டி அதை திரியாக போட்டு நல்லெண்ணெய் விட்டு பைரவர் சந்நிதியில் தீபம் ஏற்றுவதால் இழந்த பொருளை பெற முடியும். சிவப்பு நிறமுடைய அரளி பூக்களால் தொடர்ந்து 11 அஷ்டமி தினங்களில் பைரவரை அர்ச்சித்து வழிபட்டால் தடைப்படும் குழந்தை பேறு கைகூடும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் ஸ்ரீ பைரவருக்கு விபூதியால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தாமதப்படும் திருமணங்கள் நிச்சயம் கைகூடும். தொழிலில் நல்ல வருமானம், வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு போன்றவை அமைய பைரவரை சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. தவிர வடைமாலை, சர்க்கரை பொங்கல் நிவேதிப்பதும் சிறப்பான பலனை தரும். இவை தவிர வெள்ளிக்கிழமை தினங்களில் மாலை பொழுதில் வில்வத்தால் பைரவரை அர்ச்சிப்பதால் பொருள் வரவு உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடை விலகும், வேலை வாய்ப்பும் அமையும். இவை அனைத்தையும் விட தேய்பிறை அஷ்டமி தினங்களில் விரதம் இருப்பது காரிய பலிதத்தை கட்டாயம் ஏற்படுத்தும். அபிஷேகம் முடிந்து முழு அலங்காரத்தில் காட்சி தருகிறார் பைரவ பெருமான். தவறு செய்பவர்களுக்கு பயத்தை தருகிறவரும் தம் அடியார்களின் பயத்தை போக்குபவருமான ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி தினங்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகள், ஹோமங்கள் நடைபெறுகின்றன. ஓம் சூலஹஸ்தாய வித்மகே, ஸ்வானவாகாய தீமகி, தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லி சனிக்கிழமை தினங்களில் பைரவரை வலம் வந்து வழிபட்டால் சனி கிரகத்தால் ஏற்படும் துன்பங்கள் விலகும். தேய்பிறை அஷ்டமி தினங்களை விரத நாளாக்கிக் கொண்டு ஸ்ரீ பைரவரை வழிபட்டால் ஆனந்தமும் வெற்றிகளும் உங்களோடு எப்போதும் கைகுலுக்கும். அதை அருள்வதற்காகவே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் உள்ள
பைரவபுரத்தில் ஆலயம் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ சொர்ணகால பைரவர்.